அன்பான துலாம் ராசி நண்பர்களே, மங்களகரமான விகாரி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தை மாதம் 10ஆம் தேதியன்று அமாவாசை திதியில் ஒளியின் நாயகனான சூரியனின் நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது வெள்ளிக்கிழமை காலை 9:50 மணிக்கு சனிதேவர் தனது தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அவ்வாறு சனியானவர் இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது பல ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான சங்கடங்களையும் ஏற்படுத்துவது ஒரு நிகழ்வு. அவ்வாறு நிகழும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பாதகங்கள் சாதகங்கள் உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மிகவும் சிறப்பான ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். அதாவது இந்த துலாம் ராசிக்காரருக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய தளத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசியான சுக தானத்திற்கு, அதாவது 4ஆம் தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக ரோக சத்துரு தலத்தையும், 7ஆம் பார்வையாக தொழில் தலத்தையும், 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியையும் பார்வையிடுகிறார். அவ்வாறு பார்வையிடும் பொழுது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உடலில் அதிக அசதி ஏற்படும். இளைய சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு சிறப்பாக அமையும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். நெருங்கிய உறவைகளிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைத்தாலும் அளவுடன் இருப்பது மேன்மையை அளிக்கும். மனதில் பலவிதமான சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்பட்டு மறையும். குடும்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வதற்கான சூழல் உருவாகும். ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரித்து அதன் மீது நாட்டமும் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்து வந்த வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமான முக்கிய கோப்புகளில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களை பொறுத்தவரை விரும்பிய இடத்தில் திருமணம் கைகூடும். சுயதொழில் புரிவோர் பொருளாதாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படவும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். தங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தி வந்தால் வருகின்ற நோயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள ஏதுவாக இருக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை சுயதொழில் மேற்கொள்பவர்கள் தங்களது பொருளாதார நிலை மேன்மையடைய கடினமாகவும் அதே சமயம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் விட்டு கொடுத்து செல்லவும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டு பின்பு அவை அகலும். வர்த்தகம் சார்ந்த கடன் உதவிகளில் சிந்தித்து செயல்பட எண்ணிய பலன் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்கள் மீதான அபிப்பிராயத்தை மாற்றி அமைக்கும். சுயதொழில் செய்யும் வியாபார தளங்களை மாற்றி அமைக்கும் போது சற்று கவனத்துடன் செயல்படவும். அரசியல்வாதிகளுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு நன்மையை தரும். தாய் வழி சார்ந்த உறவுகளின் உதவிகள் பெரும் பங்கு வகிக்கும். கீழ்நிலை பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும். பெரிய மனிதர்களிடம் ஆசி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அவை நன்மையில் முடியும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது. புதிய செயல்பாடுகளின் தன்மையை அறிந்து அதில் திறமையுடன் செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். கலைஞர்களை பொறுத்தவரை கலை சார்ந்த எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். கலை சார்ந்த சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கால தாமதமின்றி பணிகளை விரைந்து முடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரித்தும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீர்கள். பிற மொழிகளில் நாட்டமும் அதற்கான முயற்சிகளும் மேம்படும். மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உயர்கல்வி படிப்பவர்கள் தங்களது படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். பட்டப்படிப்பு படிக்க விரும்புவோர் வெற்றி காண்பீர்கள். கல்விக்கடன் தொடர்பான செயல்பாடுகள் இழுபறிக்க பின்பு சாதகமாக அமையும். பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்திருப்போருக்கு பதவி உயர்வு சிறு அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும். பணியை விரும்பி செய்தால் முன்னேற்றமான வாய்ப்புகளும் நிரந்தர பணியும் சாதகமாக அமையும். பொதுமக்கள் தொடர்பில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். மனம் தளராமல் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். விவசாயிகளை பொறுத்தவரை நீர்ப்பாசனம் நிலை சிறப்பாக இருக்கும்.
எண்ணெய் உற்பத்தி செய்ய விரும்பும் உள்ளவர்களுக்கு உகந்த காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். விவசாயத்திற்கு தேவையான நீர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். எண்ணிய விளைச்சல் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும். இந்த சனிப்பெயர்ச்சியில் இதுநாள் வரை இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்கி புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய தொழில் கடனுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அவ்வாறு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அந்த வாய்ப்பினை தவறாமல் பிடித்து கொள்ளும் பொழுது மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு சனிப்பெயர்ச்சியாக அமையும். வாழ்த்துக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்கள். நன்றி.